ஒரு 2 மார்க் ஒன்று பார்த்துருவோம். இஃப் த 3 பாயிண்ட்ஸ் 3, -1, a, 3, 1, -3 ஆர் கொலினியர், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. இப்போ 3 பாயிண்ட் வந்து கொலினியர் கொடுத்துட்டாங்க, அது நம்ம வேல்யூ அன்னோன் வேல்யூ ஏ கொடுத்துருக்காங்க. அந்த ஏவோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்லோப்பை வச்சு போட போகிறோம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வச்சு இந்த சம்மை நம்ம போடலாம். ஸ்லோப்பை வச்சு போட்டால் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ லெட் த பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஏன்னு வைக்கிறோம். ஏ வந்து 3, -1, பி வந்து 3, சி வந்து 1, -3. ஃபஸ்ட்டு ஏபியோட ஸ்லோப்பை கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம பிசியோட ஸ்லோப்பை கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஏவோட பாயிண்ட் வந்து 3, -1, பியோட பாயிண்ட் வந்து 3. ரெண்டு பாயிண்ட்டை கொடுத்துட்டு ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன ஃபார்முலா எடுப்போம், y2 - y1 / x2 - x1. இது வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்க, ரெண்டு பாயிண்ட்டு கொடுத்தாங்கன்னா ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ நம்ம ரெண்டு ஸ்லோப்பை கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் நம்ம இதை என்னென்னு வச்சுக்கலாம், m1 வைக்கலாம் இந்த ஸ்லோப்பை. இப்போ இந்த பாயிண்ட்டில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து x1, இது x1னா இதில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து x2, இது வந்து y1, இது வந்து y2. ஸோ x1க்கு பதிலாக நம்ம 3-ஐ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், x2க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஏவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், y1க்கு பதிலாக -1, y2க்கு பதிலாக 3-ஐ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லோப் m1 ஈக்குவல் டு y2 - y1, y2 வந்து 3 - y1, ஏற்கனவே அதில் ஒரு மைனஸ் இருக்குது, பை x2 - x1, x2 வந்து ஏ, x1 வந்து 3, மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு, 3 + 1 / a - 3, திஸ் ஈக்குவல் டு 4 / a - 3. இது வந்து m1 ஸ்லோப் 1. அடுத்து வந்து ஸ்லோப் ஆஃப் பிசி, பியோட பாயிண்ட் வந்து 3, சியோட பாயிண்ட் வந்து 1, -3. அதே போல் இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது x1, இது வந்து x2, இது வந்து y1, இது வந்து y2. ஸோ x1 வர இடத்துல நம்ம ஏவை சப்ஸ்டியூட் பண்ணணும், x2 வர இடத்துல 1, y1ன்ற இடத்துல 3, y2ன்ற இடத்துல -3 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டாவது ஸ்லோப்ன்றதுனால இதை நம்ம m2 எடுக்கலாம். m2 ஈக்குவல் டு y2 - y1 / x2 - x1. இப்போ m2 ஈக்குவல் டு y2 - 3 - y1 வந்து 3 / x2 - x1. x2 வந்து 1 - x1 வந்து a. இதை சிம்பிளிஃபை பண்ணால் -6 / 1 - a. இது வந்து m2 ஸ்லோப். m2 வந்து -6 / 1 - a. இப்போ இந்த 3 பாயிண்ட்டும் கொலினியர்ன்றதுனால m1 ஈக்குவல் டு m2. ரெண்டு ஸ்லோப்பும் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும். அப்போ 4 / a - 3 திஸ் ஈக்குவல் டு -6 / 1 - a, குறுக்கு பெருக்கல் 4 × 1 - a. இது ரெண்டுத்தையும் குறுக்கு பெருக்கல் இது ரெண்டுத்தையும். இப்போ -6 திஸ் ஈக்குவல் டு -6 × a - 3. இப்போ 4 - 4a, 1 × 4, 4 × a, 4a திஸ் ஈக்குவல் டு, இதையும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், 6 × a, 6a, -(-) + 6 × 3 = 18. இப்போ வந்து -4a, இந்த -6a-வை ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது +6a ஆகிடும், 18 இங்கே இருக்குது அது அப்படியே இருக்கட்டும், +4 அந்த பக்கம் போச்சுன்னா -4. இப்போ வந்து 6a-ல 4a போயிடுச்சுன்னா 2a ஈக்குவல் டு, 18-ல 4 போயிடுச்சுன்னா 14. இப்போ a ஈக்குவல் டு 14/2. இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் வி வில் கெட், ஸோ ஏவோட வேல்யூ வந்து 7. கொஸ்டினில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ தான் கேட்டிருக்காங்க, இப்போ ஏவோட வேல்யூ வந்து 7.